வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலகமசின் பேசுகிறேன். சார், நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன், டெலகிராம் லிங்க். நீங்கள் இதில் இணையலாம். டிஸ்கிரிப்ஷன் காலத்திலையும் கொடுத்துருக்கிறேன். உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டால் அவர்களும் பயன்பெறுவார்கள். நன்றி. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. மனைவி மற்றும் மைனர் குழந்தைக்கு ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு கணவன் உடல் உழைப்பால் கூட சம்பாதிக்க வேண்டும். நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் நீதிபதிகள் பேலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் சிஆர்பிசியின் 125வது பிரிவின் கீழ் பராமரிப்புக்கான ஏற்பாடு என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக சிறப்பாக இயற்றப்பட்ட சமூக நீதிக்கான நடவடிக்கையாகும் என்று கூறியது. எனவே தனது வியாபாரம் மூடப்பட்டதால் தனக்கு வருமானம் இல்லை என்று சமர்ப்பித்தவரின் மனுவை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். கடன் உடல் திறன் கொண்டவராக இருப்பதால் அவர் உடல் உழைப்பின் மூலம் கூட முறையான வழிகளில் சம்பாதித்து தனது மனைவி மற்றும் மைனர் குழந்தையை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆதாரங்களை ஆராய்ந்த பிறகு கணவரிடம் போதுமான வருமான ஆதாரம் இருந்ததும் மற்றும் அவர் திறமையானவராக இருந்ததும் நிரூபணமாகி உள்ளது. மேலும் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையை பராமரிக்காமல் புறக்கணித்தார் என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே கணவர் தனது மனைவிக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் அவரது மைனர் மகனுக்கு ரூபாய் 6,000 பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் மசின் அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என்னுடைய பெயர் வேலாயுதம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 81 22 41 46 52. நீங்கள் வந்து நமது சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நான் பதிவிட்டிருந்த அந்த பதிவையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.